ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வாரியர் திரைப்படத்தினுடைய வீடியோ மிஷன். இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாரியர் திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரங்களை ராம் பொத்தினேனி, அதுக்கப்புறம் ஆதி, கீர்த்தி செட்டி, நதியா போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து மியூசிக் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை லிங்குசாமி இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் வந்து ஒரு டாக்டர், மதுரைக்கு அம்மாவோட வந்து இறங்குறாரு. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா மெடிக்கல் காலேஜ் முடிச்சதுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ராம் வந்து வரார். ரைட். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இவரை வந்து தாக்குது. இதில் வந்து இவர் வெகுண்டுறாரு. ஆனால் வெகுண்டுறதுக்கு வில்லன் விட்டு வைக்க மாட்டான். ஸோ இவர் வந்து போட்டு தாக்குதாங்கன்னு தாக்குறான். அதன் பிறகு அவர் வெகுண்டு எழுந்தார் இல்லையா, அவர் என்ன மாதிரி வெகுண்டு எழுந்தார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. வாரியர் திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட், கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் இப்போ பார்க்கலாம். ராம் பொத்தினேனி அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக ஃபஸ்ட்டு சாங்குக்கு வந்து அவருடைய ஆடுற ஆட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சிலம்பரசன் சாங்காக இருக்கட்டும், அதுக்கு வந்து அவர் ஆடுற டான்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கீர்த்தி செட்டி அவங்க ஒரு மாதிரி கொத்து விட்டா மாதிரியும் கொத்து விடாத மாதிரியுமே இருக்கிறாங்க அந்த படத்தில் ஆக்சுவலி. பட் அந்த ஆர்ஜேவா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஒழுங்காக பண்ணியிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கீர்த்திக்கிட்டேருந்து வேலை வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலை வந்து படத்தில் கொடுக்குதுன்னு வச்சுக்காங்க. உதாரணத்துக்கு லிங்குசாமியுடைய திரைப்படங்களில் ரன்னாக இருக்கட்டும், சண்டைக்கோழியாக இருக்கட்டும், இதில் நாயகிகள் கிட்ட இருக்கிற அந்த காதல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அது வந்து தனியாக ஒரு நாம் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரியாக சீன் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு மாதவன் வந்து வெளியூர்லேருந்து வரார், சென்னைக்கு வர்றார், ரெண்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மீரா ஜாஸ்மின் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் சண்டைக்கோழியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியாக ஒரு மீரா ஜாஸ்மின் அவங்களுக்கு ஒரு இது, அதை வந்து இவர் எப்படி வந்து காதலை சொல்கிறாரு, அவங்க எப்படி இவங்களை காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் இல்லை அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நதியா ஆஸ் யூஷுவல் ஆதி ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தார். அவருடைய போர்ஷன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். இந்த படத்தினுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது ரெண்டு பேர். ஒன்று வந்து சுஜித் வாசுதேவுடைய சினிமோகிராஃபி, தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக். ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவிக்கு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோரோ அதை ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காரு தேவி ஸ்ரீ பிரசாத். அந்த புல்லட் சாங், அந்த சாங் வந்து சிலம்பரசன் பாடியிருக்காரு, அது வந்து நிஜமாலுமே வந்து வேற லெவலில் இருந்தது. அந்த சாங்காக இருக்கட்டும், அது கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென் டென்னாக காதில் பூ சுற்றுறக்காதான்னு வச்சுக்கோங்களேன், டாக்டராக இருந்ததுக்கப்புறம் வந்து வேறு வேறு அவதாரங்கள் அதெல்லாம் விடுங்க. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருந்தாலும் கூட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் ஒரு மைய இழையாக இருக்கக்கூடிய ஒரு லவ்னு ஒன்று இருக்கும். அந்த மைய இழை அதுதான் லிங்கு படங்களில் அது வந்து பிரதானமாக இருக்கும், அது வந்து ரொம்ப கேட்சியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படின்றது தான். மற்றபடி வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் உண்மையிலே தெலுங்கில் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒன்ஸ் வாட்சபிள் அப்படின்ற லெவல் போவோம். படத்தை வந்து டப்பிங் பண்ணாமல் நேரடியாகவே தமிழில் வந்து எடுத்திருக்காங்க. நிறைய இடத்துல வந்து தமிழ் டயலாக் ஹீரோவும் பேசுகிறாரு, மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டும் பேசுகிறாங்க. அதே மாதிரி பைக்கில் வந்து நம்பர் பிளேட்லேருந்து நிறைய இடங்களில் வந்து நம்ம தமிழ் படம் பார்க்குற ஃபீல் ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாத பிருந்தா சாரதியுடைய டயலாக்ஸ் வந்து வேறு லெவல். பட் என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்நியப்பட்ட மாதிரி தான். பட் நேரடியாக தமிழ் படம் பார்க்குறப்ப வந்து ஓரளவு ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற ஒரு ஃபீல் அது கொடுத்தாலும் கூட. ஸோ இயக்குனர் லிங்குசாமி குறைகள்லாம் கலைந்து அடுத்த படத்தில் வந்து அவர் வந்து இன்னும் சிறப்பாக செயலாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தெலுங்குக்கு இந்த படம் வந்து ஒரு ஓகே, தமிழில் அந்த அளவுக்கு செல்ஃபுன்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த திரைப்படத்தில் ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய பதிப்பெண் 5.5. ஸோ உங்கள் கருத்துக்கள் உங்களால் பின்னட்டங்களை தெரிவிப்பதுக்கு மீன் வேறொரு எபிசோடில் அவங்களை நான் சந்திக்கிறேன். அவர் நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.